கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலே குடி வந்ததான உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். 51வது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறதான புத்தகம் 3 யோவான் நிருபத்தை நாம் கவனிக்க இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே 3 யோவான் பக்கம் 331, பக்கம் 331வது பக்கத்தில் இருக்கிற நாம் 3 யோவானை கவனிக்க இருக்கிறோம். 14 வசனங்களே அடங்கியதான ஒரு புத்தகம், 14 வசனங்கள் அடங்கியதான ஒரு சிறிய புத்தகம். முழு புதிய ஏற்பாட்டிலும் இதுவே சிறிய புத்தகம் என்று கணிக்கப்படுகிறது. இதை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய யோவான் என்று நாம் பார்க்கிறோம். இது எழுதிய காலகட்டம் 90வது வருடம், கிபி 90. எழுதப்பட்ட இடம் எபேசு என்கிற இடத்திலிருந்து இது எழுதப்படுகிறது. இதை பெற்றுக்கொள்கிறவர் காயு எனப்படுகிற ஒரு சகோதரனாய் இருக்கிறார். அதை நாம் 1வது வசனத்திலேயே பார்க்க முடியும். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி இந்த காயுவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகத்தினுடைய, இந்த நிருபத்தினுடைய திறவுகோல் வார்த்தை சகோதரருடனான ஐக்கியத்தை குறித்து வெளிப்படுத்துகிற ஒரு நிருபமாக இருக்கிறது. சகோதரனுடனான ஒரு ஐக்கியம் என்பதை வலியுறுத்துகிற ஒரு புத்தகமாய் இது இருக்கிறது. இந்த நிருபத்தின் திறவுகோல் வசன பகுதி 11வது வசனத்தை திறவுகோல் வசனமாக இதை நாம் மையப்படுத்த முடியும். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று சொல்கிற ஒரு பதம். கவனிக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், ஒரு மூப்பனாகிய யோவான் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இதே இந்த வார்த்தையை தன்னுடைய மற்ற நிருபங்களிலும் அவர் அதை எழுதுகிறார். மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது என்று சொல்கிறார். அப்படி என்று பார்க்கும் பொழுது ஏறத்தாழ இவருக்கு சுமார் 80 வயது அவருக்கு இதை எழுதும் பொழுது அவருக்கு உண்டு என்பதை நாம் பார்க்க முடியும். ஏறத்தாழ 80 வயது, 80-85 வயது இருக்கலாம், ஆனாலும் 80க்கு குறையாமல் இருக்கும் என்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு வயதான ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர் ஒருபொழுதும் மற்றவர்களை சமாதானப்படுத்தி அவர்களை பூசி மொழிகி ஆலோசனை கொடுக்கிறவர் அல்ல. எது சரி எது தவறு என்று நேரடியாக நேருக்கு நேராக முகதாட்சணம் இல்லாமல் சொல்லக்கூடிய அந்த ஒரு மூப்பு அவருடைய வயது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், தீமையை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வைத்து விடுகிறார். தீமை செய்கிறவன் நீ நல்லா படிச்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ, நீ மனம் திரும்பு, நீ தப்பு செய்யாது அப்படின்லாம் சொல்லி அவரை பூசி முழுகாத படிக்கு, தீமை செய்தால் அவன் தேவனை அறியாதவன் என்று நேரடியாக சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் தீமை என்கிற ஒரு செயல்பாடு வரும் பொழுது நேரடியாக நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னென்று சொன்னால், நாம் தேவனை காணவில்லை, தேவனை அறியவில்லை, தேவனை புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் ஸ்ட்ரெயிட்டா நேருக்கு நேராக அவர் கொடுக்கிற அந்த பதில். இதே யோவான் எழுதின 1வது நிருபம் 3வது அதிகாரத்துல 6லிருந்து நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 6லிருந்து 9 முடிய நான் வாசிக்கிறேன். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை, பாவம் செய்கிற எவரும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை என்று சொல்கிறார். அப்ப பாவம் என்ற ஒரு காரியம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில வந்தாலே நேருக்கு நேராக அவர் சொல்லிவிடுகிறார், அவன் தேவனை அறியாதவன், தேவனை புரியாதவன், தேவனை காணாதவன் என்று சொல்கிறார். 7வது வசனம், பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள், நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனா இருக்கிறான். அப்போ
நான் தேவனை பின்பற்றினவனாய் இருந்தால் நான் தேவனை போல நீதி உள்ளவனாய் பரிசுத்தம் உள்ளவனாய் நீதி சரியான பாதையில் இருக்கிறவனாக தான் இருக்க வேண்டும். கொஞ்சம் பிசகினாலும் நான் தேவனை அறியாதவன் தேவனை காணவில்லை என்று சொல்கிறார். 8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் என்கிற ஒரு தீர்க்கமான ஒரு கருப்பொருளை அவர் கொண்டு வருகிறார். இன்னொரு வசனத்தை கூட யோவான் எழுதுகிறத பாருங்க. யோவான் 3:20 யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3:20 பார்க்கும் பொழுது பொல்லாங்கு தன் கிரியைகள் கவனிங்க, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான் என்று சொல்கிறார். நான் ஏன் வந்து சபைக்கு போகணும், நான் ஏன் வந்து பைபிளை படிக்கணும், நான் ஏன் வந்து இப்படி நான் பரிசுத்தமான வாழணும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய தவறுகள் சுட்டி காட்டப்படும், என்னுடைய குற்றங்கள் வெளியே வரும், என்னுடைய தீங்கான காரியங்களை மற்றவர்கள் கவனித்து விடுவார்கள் என்று சொல்லி வெளிச்சத்திற்கே வராமல் இருக்கிறான். தவறு செய்கிறவன் எப்போதும் தன்னை இருளிலே வைத்துக் கொள்ள பிரியப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது தவறு சுட்டி காட்ட காண்பிக்கப்படுகிறது. தேவனுடைய சமூகத்துக்குள்ளே நாம் வளர வளர என்னுடைய தவறுகளும் என்னுடைய தீங்கான காரியங்களும் எனக்கு அது கவனிக்கப்படுகிறது, மற்றவர்களாலே அது வெளிக்கொண்டு வரப்படுகிறது. ஆகவே அவன் என்ன செய்கிறான், இருளிலே இருப்பதற்கு பிரியப்படுகிறான். காரணம் அவன் தவறு செய்கிறான். தன்னை ஒழித்துக் கொள்ளுகிறவன், மறைந்து மறைந்து போகிறவன், ரெண்டு விஷயங்களை செய்கிறவன், இரு வழிகளில் இருக்கிறவன், தன் வழியிலெல்லாம் அவன் தீங்குள்ளவனா இருக்கிறான் என்று சொன்னது போல. அதனாலதான் ஒரு காரியத்திலே நாம் நிலைவா நிற்கணும். ரெண்டு, இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, இதுல ஒரு கால், அதுல ஒரு கால், இதையும் செய்யலாம் அதுலையும் செய்யலாம் என்று எப்போ இரு மனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் அவன் தீங்கு செய்கிறவனா இருக்கிறானோ, நாம் எப்போதும் தீங்கு என்றால் அது தீங்கு தான், நன்மை என்றால் அது நன்மை தான். இங்க கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு இருந்தால் அது தவறான காரியம். அப்ப சொல்றாரு, அவன் தேவனை காணவே இல்லை என்று சொல்கிறார். தீமையை செய்கிறவன் தேவனை காணவே இல்லை என்று சொல்லி. இப்போ யோவான் எழுதுகிற நிருபம் 3 நாம் 3 நிருபத்துக்கு வரலாம். யோவான் எழுதுகிற 3 நிருபம், அதை குறித்ததான சில முக்கிய குறிப்புகளை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஐக்கியத்தை குறித்து யோவான் அதிகமாக தன்னுடைய நிருபங்களிலே எழுதியிருக்கிறதை நாம் காண முடியும். ஐக்கியம் அதை வலியுறுத்துகிறார். அதை ஐக்கியம் என்கிறதை நிலைநிறுத்த வேண்டும் என்கிறது ஒரு பக்கம், யாரோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்கிறது இன்னொரு பக்கம். ஆக இரண்டு விதமான ஐக்கியத்தையுமே யோவான் தன்னுடைய நிருபங்களிலே அதிகமாக எழுத்துக்களில் வலியுறுத்துகிறார் என்பதை நாம் அறிய முடியும். 1 யோவானிலே நாம் பார்த்தோம், தேவனுடனான ஐக்கியத்தை அவர் எழுதினார். தேவனோடும் மனிதனோடும், தேவனோடு தன்னுடைய சகோதரன் எப்படி ஐக்கியமா இருக்க வேண்டும் என்பதை முதல் யோவானிலே நாம் பார்த்தோம். 2 யோவானிலே இந்த தவறான ஆசிரியர்களோடு தவறான போதகர்களோடு ஐக்கியத்தை வைத்திருக்க கூடாது என்பதை அவர் தடை செய்து எழுதினதை நாம் 2 யோவானிலே நாம் பார்த்தோம். 3 யோவானிலே பார்க்கும் பொழுது மற்ற கிறிஸ்தவர்களுடனான ஐக்கியத்தை வைத்திருக்க வேண்டும் என்று அவர் ஊக்குவிக்கிறதை இந்த நிருபத்திலே நாம் பார்க்க முடியும். 1 யோவானிலே தேவனோடு ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஐக்கியம் கொள்ள வேண்டும். 2 கிறிஸ்தவன் தவறான நபர்களோடு அல்லது தவறான போதகர்களோடு தவறான காரியத்தை போதிக்கிறவர்களோடு நாம் ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்று சொல்லி போன வாரம் பார்த்தோம். ரொம்ப பயங்கரமான ஒரு நிருபமாக நாம் போன வாரத்தில் அதை கவனிச்சோம். சத்தியத்தை அறியாதவன், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்காதவன், அவனை நீ வீட்டுக்குள்ளாரே சேர்க்காதே என்று சொன்னார். அவனுக்கு நீ வாழ்த்துதல் சொல்லாதே என்று சொன்னார். எப்படிப்பட்ட சத்தியம், இயேசு மாம்சத்திலே வந்த இயேசு, அதாவது இயேசுதான் பிதா, பிதா தான் வந்து பரிசுத்த ஆவியானவர், இவர் தான் அவர், அவர் தான் இவர் என்று சொல்லி எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அவன் கிறிஸ்துவின் உபதேசத்திலே இல்லாதவன். அப்படிப்பட்டவன் நீ வாழ்த்துதல் சொல்லாத, அவனை வீட்டுக்குள்ள ஏத்தாத என்று சொல்லக்கூடிய ஒரு மிக வைராக்கியமான ஒரு நிருபத்தை போன வாரத்தில் நம்ம பார்த்தோமே. அப்படிப்பட்ட எந்த ஒரு போதகர்களையும் ஊழியக்காரர்களையும் நீ ஊர் அவனுடைய வீட்டுக்குள்ளார நீ சேர்க்காத, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாத,
அப்படி சொன்னால் அவனை அங்கீகரித்தால் அவனுடைய செய்கைகளுக்கு நீ துணை போனவன் என்று அவர் எழுதினதை போன நிருபத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ மூன்றாவது நிருபத்தில் என்ன சொல்கிறார், கிறிஸ்துவுக்கு உள்ளே உள்ள இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியிலே நாம் ஐக்கியத்தை கொள்ள வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறது இந்த மூன்றாவது நிருபம். இந்த காயு மீதான கிறிஸ்தவ அன்பை வெளிப்படுத்தியதை தொடர்ந்து யோவான் தன்னுடைய நிருபத்தை துவங்குகிற அந்த கவனத்தை பாருங்க, மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, இரண்டாவது வசனம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். அதாவது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியதற்கு பின்பதாக யோவான் அவருடைய ஆரோக்கியத்திற்காகவும் அவசியத்திற்காகவும் ஜெபிப்பதை அவர் உறுதியளிக்கிறார். இரண்டாவது வசனம் என்ன சொல்றது பாருங்க, சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன், வேண்டுகிறேன் அப்படிங்கறத நான் ஜெபிக்கிறேன் என்கிற அந்த பதம், நம்முடைய தமிழில் வேண்டுகிறேன்னா உன்னிடத்துல கேட்டுக்கொள்கிறேன், உன்னிடத்துல நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிற பதம் அல்ல. நீ நல்லா இருப்பா, நல்லா வாழ், சந்தோஷமா வாழ் அப்படின்னு யோவான் காயுவை பார்த்து சொல்லல. யோவான் காயுவு கிட்ட என்ன சொல்லுகிறார், நீ நன்றாய் வாழ வேண்டும், எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார். அதுதான் அந்த வேண்டுகிறேன் என்ற அந்த பதத்திற்கான ஒரு காரியம். பல நேரம் நம்ம நினைப்போம் நீ நல்லா வாழன்னு சொல்லி யோவானே வாழ்த்தி இருக்கிறார், அப்படி இல்ல, யோவான் ஜெபிக்கிறாராம் அவர் நல்லா வாழணும்னு சொல்லி. அப்போ நம்முடைய சகோதரர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு இருக்குமா அப்படின்னா அது ஒரு குறைவு தான். வியாதியில வந்துட்டா வியாதியை நீக்கும்படி நாம ஜெபிப்போம், கஷ்டத்துல இருந்தா கஷ்டத்துல நீங்கும்படி ஜெபிப்போம், ஆனா நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் சுகமாய் வாழும்படி நாம ஜெபிக்கிறோமா அப்படின்னா அது ரொம்ப குறைவா இருக்கும். ஏதாவது பிரச்சனை, எனக்கு வந்து வயிற்று வலி, எனக்கு வந்து உடம்புல ப்ராப்ளம், எனக்கு வேலை சரியில்லை, எனக்கு வந்து ஒரு நிந்தனையா இருக்கு, எனக்கு போராட்டமா இருக்கு, சோதனையா இருக்கு, ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம விழுந்து விழுந்து எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு அவனுக்காக தேவனிடத்துல நாம் மன்றாடுகிறோமா, வாழ்ந்து சுகமாய் அவன் இருக்கணும் அப்படின்னா அது கிறிஸ்தவ அன்பினாலே நமக்கு வரும். இப்ப நல்லா இருக்கிறான், இன்னும் நல்லா இருக்கணும். இப்போ எப்போ அந்த அன்பு வரும், எப்படி நமக்கு அந்த ஒரு கிருபை, நமக்கு அப்படிப்பட்ட எண்ணம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, நாம் உண்மையாகவே அவர்களை அன்பு செலுத்தும் பொழுது அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகள் எந்த நிலைமையில இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிப்போம். ஆனா அப்படிப்பட்ட ஏன் அதை ஜெபிக்கிறோன்னா அது நம்முடைய பிள்ளை. அதே போல சகோதரர்களுக்குள்ளே வரும்பொழுது நாம் சகோதரர்களுக்காகவும் சபைக்காகவும் நாம் அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை ஜபிக்கிறோமா அப்படின்னு சொன்னா அது வந்து குறைவாக இருக்கிறது. யோவான் ஜபிக்கிறார், நான் அவனுக்காக உன் ஆத்மா வாழ்க்கை எப்படி வாழ்கிறியோ அது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று அவர் ஜபிக்கிற ஒரு உதாரணத்தை நாம் அந்த இடத்துல கற்றுக்கொள்கிறோம். காயு சத்தியத்திலே விடாப்படியாக நடந்து கொள்வதற்காகவும் அவர் இருக்கும் சபைக்கு வந்திருக்கும் மிஷினரிகளுக்கு விருந்தோம்பல் மற்றும் ஆதரவை காட்டும் விதத்திற்காகவும் அவர் மகிழ்ச்சியா இருக்கிறதை ஐந்தாவது வசனத்தில் வெளிப்படுத்துகிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், அவர் இருக்கிற அதாவது காயு இருக்கிற சபைக்கு வந்ததான மிஷினரிகளை ஆதரித்தது நிமித்தமாக, அவர்களுக்கு கொடுக்கிற விருந்தோம்பலின் நிமித்தமாக தன்னுடைய மகிழ்ச்சியை காயுவிற்கு யோவான் அப்போஸ்தலன் வெளிப்படுத்துகிறார். ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன், பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். நீ உண்மையாய் செய்யறப்பா, அதை நான் பார்க்கிறேன், அதை நான் கேட்டிருக்கிறேன், நீ உண்மையாய் செய்திருக்கிற, அதனால நீ நல்லா வாழணும், நீ நல்லா செய்யற, நீ நல்லா வாழணும். இப்படி ஒரு எண்ணம், நீ ஊருக்கெல்லாம் கொடுக்கறான், எனக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல இல்ல, அவர் நீ ஊருக்கெல்லாம் செய்கிறாய், நீ இன்னும் நல்லா வாழணும். அதுதான் அவருடைய அந்த வாழ்த்துதலை அவர் அங்கு கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். அவர்களின் பயணத்துல பாத்திரமானபடி அவர்களை கவனிங்க, அவர் எப்படி அவர் கொண்டு வரா இருப்பாருங்க, அவருடைய பயணத்திலே பாத்திரமானபடி நீ அவர்களை வழிவிட்டு அனுப்பு என்ற சொற்றொடர் மிஷினரிகளின் முயற்சிகளுக்கு அவசியமான ஒரு உதவியை வழங்குவதாக அது கொண்டு வருகிறது. ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன், அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள், தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமா இருக்கும். அதாவது மிஷினரிகள் வந்திருக்கிறார்கள் சபைக்கு, அவர்களை நீ விசாரிக்கிறாய், அவர்களை நீ கண்டு அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறாய், அவர்களுக்கு தேவையானதை செய்கிறாய், இப்பொழுது அவர்கள் கடந்து செல்ல வேண்டும்,
அந்த கடந்து செல்லும் பொழுது உன்னுடைய வழி வீட்டு அனுப்புதல் எப்படி இருக்க வேண்டுமோ பாத்திரமானபடி, பாத்திரமானபடின்னு அவர்களுக்கு என்ன தேவை, அவர்கள் வழி பிரயாணத்துக்கு என்ன தேவை, அவர்கள் ஊழியத்திற்கு என்ன தேவை, குடும்பத்திற்கு என்ன தேவை, அவர்களுக்கு பாத்திரமான காரியம், அவசியமான காரியம், தேவையான காரியத்தை நீ உணர்ந்து அதை அப்படியாக நீ அவர்களுக்கு வழி விட்டு அனுப்புவது அவசியம் என்பதை சொல்கிறார். அதாவது அவர்களுக்கு உணவு அவசியப்பட்டிருக்கலாம், பணம் அவசியப்பட்டிருக்கலாம், ஊழியர்களுக்கான தங்குகிறதான வசதிகள் அங்கு அவசியப்பட்டிருக்கலாம், அல்லது பயண வழிமுறைகளிலே தேவையான காரியங்கள் அதற்குள்ளே அடங்கி இருக்கலாம். இவளெல்லாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு அவசியமாயிருக்கிறது. ஏன் அதை யோவான் வலியுறுத்துகிறார் என்பதை நாம ஒரு பாடம் அங்கு இருக்கிறது. ஏன் அதை சொல்லுகிறார், காயு இடத்திலே 6வது வசனம் மீண்டும் வாசிக்கிறேன், தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறதுக்கு அவசியம் என்ன என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் உன்னிடத்திலே வந்த அந்த ஊழியக்காரர்கள், உன்னிடத்திலே வந்ததான அந்த மிஷினரிகள், அவர்கள் தன்மை எப்படியா இருந்ததாம், போற வீட்டுல எல்லாம் காணிக்க வாங்கிட்டு வசூல் பண்ணிக்கிட்டு உங்களுக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி கை நீட்டின ஜாலங்கள் அல்ல அவர்கள். எப்படிப்பட்டவர்களாம், ஏனெனில் 7வது வசனம், ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். கவனிச்சிங்களா, அதாவது உரிமை யாரிடத்துல இருக்கு என்று சொன்னால் சகோதரர்களிடத்துல இருக்கிறது, நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு சகோதரர்களிடத்துல இருக்கிறது, கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு சகோதரர்களிடத்துல இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துக்கு உள்ளே வராதவர்களிடத்துல எந்த நன்மையையும் பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள் தயாராக இல்லாத வைராக்கியமான ஊழியர்கள். அதனாலதான் நம்ம வந்து வழக்கமா ஜெபத்துக்கு போறோம், ஊழியத்துக்கு போறோம், வீடுகளுக்கு போய் ஜெபம் பண்ண போகும் பொழுது அவர்கள் வந்து சபைக்கே வராதவர்கள் அல்லது உறுப்பினர் இல்லாத ஒரு இடத்துல காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நாங்க வாங்குறது கிடையாது, கொண்டு வந்து நீங்க அங்க கொண்டு சபையில கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க நிராகரிச்சிடும். ஏன்னா ஏதோ வசூலுக்கு போனது மாதிரி ஆகிவிடக்கூடாது, அவங்க போனோம்னா ஒரு 100 ரூபாயோ 10 ரூபாயோ 1000 ரூபாய் எவ்வளவு நாள் கொடுத்துட்டு போட்டோம். ரட்சிக்கப்படாதவர்கள் இடத்துல வீடுகளுக்கு போகும் பொழுது, ஹவுஸ் விசிட் போகும் பொழுது, ஊழியத்திற்கு போகும் பொழுது காணிக்கையை கையில வாங்காதது நோக்கம் என்னன்னா அவர்களிடத்துல நமக்கு பங்கு இல்லை. வசனத்தை 7வது வசனத்துல பாருங்க, ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகவே நீ அவர்கள் இப்பொழுது உன்னை விட்டு வெளியே போகும் பொழுது அவர்களுக்கு என்ன தேவையோ நீ அதை செய்து கொடுக்க வேண்டியது நலம் என்று சொல்லி அவர் வலியுறுத்துகிறார். சில வசனங்களை ஆதாரத்திற்காக நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம், 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம் 15-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பக்கம் பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 472, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 15 and 16. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன், இப்போதும் உமது அடியன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குகிறது இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவன் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான் என்று சொல்லி இந்த இடத்துல அந்த நாகமானுடைய அந்த காணிக்கை எலிசா மறுத்து விட்டார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவன் ஒரு அந்நியன், அவன் கையில எனக்கு காணிக்கை தேவையில்லை என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறார். இதே ஒரு சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் நம்ம வருவோம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 7-8-9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியன் 11:7-9, நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னை தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ? உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். நான் உங்களோடு இருந்து குறைவு பட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமா இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையா இருப்பேன் என்று சொல்கிறார். அதுதான் நம்ம அந்த காணிக்கை விஷயத்துல கவனிக்க வேண்டியது, யார் இடத்துல வாங்க வேண்டும், யாரிடத்துல நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்வது நன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இப்ப சபையாரா கன்னியாகுமரி கிறிஸ்தவ சபையானது ராஜஸ்தான்
இருக்கிற ஒரு ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு ஒரு மாவட்டத்துல ஒரு ஊழியரை மிஷினரியாக நாம் அனுப்புகிறோம். சபையராய் சேர்ந்து அவரவர்கள் சின்ன சின்ன தொகை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நாம தீர்மானம் எடுத்தோம். அவர் கொடுக்கிற காணிக்கை ஒருவேளை சபையிலிருந்து யாராவது ஒருத்தர்கிட்ட வாங்கி நம்ம கொடுத்துருக்க முடியுமான, நிச்சயமா கொடுத்துருக்க முடியும். ஆனால் அது நமக்கு அவசியம் அல்ல. எல்லா குடும்பத்தினரும் அவரவர்கள் பங்குக்கு ஒரு 100 ரூபாயோ 50 ரூபாயோ 200 ரூபாயோ எவ்வளவு முடியுமோ அத்தனை பேரும் கரங்களை சேர்க்க வேண்டும் என்று சொன்னதற்கு வலியுறுத்தினதற்கு காரணம் என்னென்று சொன்னால், அதுல கிருபையை நன்மையை ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் பிலிப்பியர் பட்டணத்தை சொல்றார் இல்லையா, நான் எனக்கு உபகாரத்தை நாடாமல் எனக்கு பலனை நாடாமல் உங்களுக்கு அதற்கான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு உபகாரத்தை அல்ல உங்களுக்கு பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே நாடுகிறேன் என்று சொன்ன அந்த கருத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அது போலதான் இங்க பவுல் யோவான் சொல்கிறார், அவர்கள் உன்னிடத்துல வந்திருக்கிற அந்த ஊழியக்காரர்கள் மற்றவர்களிடத்திலே புறஜாதியினிடத்திலே எந்த பைசாவும் வாங்காமல் ஊழியத்துக்கு போகிறவர்கள், ஆகவே நீ அவர்களை வழிவிட்டு அனுப்பும் பொழுது பாத்திரமான அப்படி நீ அவர்களை தாங்க வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யும் இவர்களை ஆதரிப்பதன் மூலம் காயு சத்தியத்தின் சக ஊழியராக உருவெடுக்கிறார். அதாவது அவர்கள் ஒரு ஊழியம் செய்கிறார்கள், அவர்களை காயு தாங்குவதனாலே இவனும் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான் என்பதை 8வது வசனம் வெளிப்படுத்துகிறது. ஆகையால் 3வது நிருபம் 8வது வசனம், ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களா இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளியா இருக்கிறோம். கவனிச்சிங்களா, சத்தியத்திற்கு உடன் வேலையாட்கள், சத்தியத்திற்காக நாம் ஊழியக்காரர்களா இருக்கிறோம். அவர்களை தாங்கும் பொழுது, ஊழியக்காரர்களை தாங்கும் பொழுது அவர்களுக்கு எப்பொழுது நாம் உதவி செய்தாலும் நாமும் அதிலே உடல் வேலையாட்கள் என்பதை அவர் காயுவுக்கு வலியுறுத்துகிறதே நாம் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை அந்த சபையிலே உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் எதிர்க்கிறார்கள். அதை 9வது வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார், நான் சபைக்கு எழுதினேன் ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அங்க சபையிலே இருந்த ஒருவனும் அங்கு விரோதமாக இருக்கிறான். தியோத்திரேப்புவின் இருதயமும் காயுவின் இருதயத்திலிருந்து நேர் மாறாக எதிர்மறையாக இருந்தது. அதை ஒரு வல்லுநர் இப்படியா எழுதியிருக்கிறார், ஹிஸ் ஹார்ட் இஸ் எக்ஸாக்ட்லி 180 டிகிரி அப்பார்ட் ஃப்ரம் காயுஸ் ஹார்ட் என்று எழுதுகிறார். அதாவது காயுவின் இருதயத்தில இருந்து 180 டிகிரியில தியோத்திரேப்பின் இருதயம் இருக்கிறதாம். 180னா வந்து நேர்கோடு, இப்ப 90 டிகிரினா நம்ம ரைட் ஆங்கிள் சொல்லுவோம், இது இதுக்கு 0னா இது 90 டிகிரி, ஆனா 180 டிகிரினா நேரா மறுமுனையிலே வருகிறது. அப்போ காயுடைய எண்ணம் என்னவோ அதற்கு நேர் எதிர்மறையாக இந்த தியோத்திரேப்பு இருக்கிறார் என்பதை அவர் யோவான் அப்போஸ்தலன் வலியுறுத்துகிறார். தியோத்திரேப்பு அன்பின் பாதையை விட்டு கடந்து வெகு தூரம் போயிருந்தான். அவனுடைய வாழ்விலே பெருமைதான் குடிகொண்டிருந்தது. நான் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், அதை செய்வேன், இதை செய்வேன் என்று தன்னந்தனியாக அவன் சத்தியத்தை விட்டுவிட்டு தன்னுடைய கோட்பாடுகளிலே பெருமை உள்ளவனாய் அவன் கடந்து போயிருந்தான். திருச்சபைக்கு யோவான் எழுதிய அந்த கடிதத்தை அவர் மறுத்து, அதாவது தியோத்திரேப்பு மறுத்து, அவனது அதிகாரம் அப்போஸ்தலரின் அதிகாரத்தால் முறிக்கப்படலாம் என்று எண்ணி யோவானை தீய வார்த்தைகளால் குற்றம் சாட்டி மிஷினரிகளை ஏற்க மறுத்தவன் என்பதை 9-10 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். அதாவது இவன் அந்த சபையிலே ஒரு நிர்வாகி போல, தனக்கு ஒரு அதிகாரம் இருப்பது போல அவன் பாவித்து கொண்டிருந்ததினாலே யோவான் அப்போஸ்தலனுடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை இவர் ஏற்றுக்கொள்கிறதாக பட்சத்திலே இவன் தன்னுடைய செல்வாக்கு குறைந்து விடும் என்று சொல்லி யோவானையே எதிர்க்கிற ஒரு மனுஷனாக சபைக்குள்ளே இருக்கிறான். யோவானை தவறான வார்த்தைகளாலே பேசுகிறவனாகவும் அந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க, 9வது வசனம், நான் சபைக்கு எழுதினேன் ஆனாலும் அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய், கவனிச்சிங்களா, பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அதைத்தான் அவர் சொல்றார், யோவானை எதிர்க்கிறார், உன்னிடத்துல வந்திருக்கிற ஒரு ஊழியக்காரனை மிஷினரியை நீ வழிவிட்டு அனுப்பு, பாத்திரமானபடி வழிவிட்டு அனுப்பு என்று சொல்லுகிறவர் இப்ப தியோத்திரேப்பை குறித்து பேசும் பொழுது அவன்
இவ்வளவு விரோதமான ஒரு காரியத்திலே சபைக்கு விரோதமாக இருக்கிறான், தன்னுடைய கட்டளையை அல்லது இன்ஸ்ட்ரக்ஷனை அவன் கீழ்ப்படியவில்லை என்பதை அவர் குறிக்கிறார். மற்றவர்களையும் தடை செய்கிறவனாக இருக்கிறான், தனக்கு கீழ்ப்படியாத பட்சத்திலே அவர்களை மற்றவர்கள் அனைவரையும் சபையிலிருந்து புறம்பே தள்ளக்கூடிய ஒரு கொடிய எண்ணம் உள்ளவனாக அவன் இருக்கிறதை 10வது வசனத்தின் 2வது பகுதி சொல்கிறது. அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறானான். அப்போ கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு கீழ்ப்படியாமல் சபைக்கு உள்ளேதான் அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்போஸ்தலருடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படியாதவனா இருக்கிறான். தன்னுடைய பொறாமையின் குணத்தினாலே, கீழ்ப்படியாமையின் குணத்தினாலே மற்றவர்களையும் கெடுத்து கொண்டிருக்கிறான். கூடுகையிலே வர முடியாத அளவிற்கு மற்றவர்களையும் விலக்கி சத்தியத்திலிருந்து புறம்பே தள்ளுவதற்கு அவன் காரணமானவனாக இருக்கிறதை அங்க யோவான் கண்டிக்கிறதை நாம பார்க்கிறோம். அதனாலதான் நான் சொல்றேன், யோவான் இந்த 3 நிருபத்திலையும் 3 விதமான ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறார். 1வது நிருபத்துல நம்ம பார்த்தோம் சகோதரர்கள் தேவனோடு கொள்ள வேண்டிய ஐக்கியம். 2வது நிருபத்திலே அவர் சொல்கிறார் தவறான ஆசிரியர்கள், தவறான போதகர்கள், அவர்களோடு எந்த ஒரு கிறிஸ்தவனும் தொடர்பில் இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். இந்த நாளில நம்ம பார்க்கிற இந்த கண்ணோட்டமும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மற்ற கிறிஸ்தவனோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்கிறதை அவர் வலியுறுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். காயு தனது விருந்தோம்பலை தொடரும்படி ஊக்குவிப்பதற்காக தியோத்திரேப்புவினுடைய எதிர்மறையான உதாரணத்தை யோவான் பயன்படுத்துகிறார். எதிர்மறை அப்படின்னா நெகட்டிவ் டு தியோத்திரேப்பு. தியோத்திரேப்புக்கு எதிர்மறையான ஒரு உதாரணத்தை சொல்லி தியோத்திரேப்பு எப்படிப்பட்டவன், அவனை விட நீ மாறப்பட வேண்டும், அவனுடைய குணாதிசயங்களை விட மற்றவர்களைப் போல வர வேண்டும் என்பதை அவர் கொண்டு வருகிற தேமை தீர்வை அந்த இடத்துல கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். தேமை தீர்வு சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவர், மேலும் தியோத்திரேப்புவால் புறக்கணிக்கப்பட்டவர்களில் ஒருவராகவும் இந்த தேமேத்ரியு இருக்க வாய்ப்பு உள்ளது. 12வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. தேமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்திலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். இவ்வளவு அழகா அதை கொண்டு வர்றார் பாத்தீங்களா. தேமேத்ரியு என்பவன் எல்லாராலும் சாட்சி பெற்றது மாத்திரமல்ல, எங்களாலும் சாட்சி பெற்றவன். அப்ப யோவானாலே சாட்சி பெற்றவராக இருக்கிறவர் மற்ற எல்லாராலும் சாட்சி பெற்றவராக இருக்கிற பட்சத்துல நிச்சயமாக தியோத்திரேப்புவினுடைய ஆதரவு இல்லாதவனாகத்தான் இருந்திருக்க அங்க முடிந்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு எண்ணத்துலதான் அவர் இருக்கிறதை அவர் யோவான் குறிப்பிடுகிறார். தேமேத்ரியு தனது நல்ல குணம் மற்றும் சத்தியத்தின் மீதான விசுவாசத்திற்காக பரவலாக அவர் அறியப்பட்டிருக்கிறதுனாலேதான் மற்ற இடங்களிலிருந்து அவரை குறித்து அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நாங்களும் அப்படின்னா யோவான் மாத்திரமல்ல, யோவானை சார்ந்திருக்கிற மற்றவர்களையும் சேர்த்து அங்கு சொல்லுகிறதை நாம் இந்த இடத்துல தேமேத்ரியுவை குறித்து நாம பார்க்கிறோம். இங்கே அவர் யோவானால் நன்கு பாராட்டப்படுகிறார் மற்றும் காயுவிற்கு ஒரு நேர்மறையான ஒரு பாசிட்டிவ் ஒரு உதாரணமாக அவர் இருப்பதை நாம் இங்கு கவனிக்க முடிகிறது. 2 யோவான் மற்றும் 3 யோவான் இடையே உள்ள இணைகள் இந்த நிருபங்கள், இந்த 2 நிருபங்களும் ஏறக்குறைய ஒரே நேரத்திலே எபேசியிலிருந்து எழுதப்பட்டது என்பதை நாம் கவனிக்க முடிகிறது. இரண்டுமே ஒரே காலகட்டத்திலே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாம் அறியலாம். சுவிசேஷத்தை பரப்புவதற்கும் ஆசியாவில் சபைகளை உறுதிப்படுத்துவதற்கும் யோவான் பல பயண ஆசிரியர்களை நியமித்தார் என்று நாம் அறிய முடியும். அதாவது சபைகள், எபேசியில் இருக்கக்கூடிய சபைகள் வளர்ச்சி அடைவதற்காக பல ஊழியக்காரர்களை, மிஷினரிகளைப் போல இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி ஒவ்வொரு சபைகளையும் போய் அதை வலியுறுத்தும்படி, மேற்பார்வை பார்க்கும்படி, கவனிக்கும்படி, போதிக்கும்படி, ஊக்கப்படுத்தும்படி ஆசிரியர்களை ஏற்படுத்தினார் என்பதை இந்த நிருபங்களிலிருந்து நாம் கவனிக்க முடிகிறது. 2 நிருபங்களிலிருந்தும் நாம் அதை கவனிக்க முடியும். 3 யோவான் நிருபத்தை அநேகமாக தேமேத்ரியு எடுத்து சென்றிருக்கலாம். இந்த 3 யோவான் நிருபத்தை தேமேத்ரி அநேகமாக கொண்டு சென்றிருக்க முடியும். சகோதரர்கள் என்று அழைக்கப்படுகிற சிலரின் அறிக்கையினாலே
காயுவின் விருந்தோம்பல் காயுவினுடைய நன்மையான அந்த வாழ்க்கையை குறித்து யோவானுக்கு கொண்டு செய்திருக்க முடியும். அதே போலவே தியோத்திருப்பவை குறித்தும் இந்த சகோதரர்கள் யோவானுக்கு தெரிவித்திருக்க முடியும். எப்படி நாம் அதை சொல்கிறோம் என்றால் மூன்றாவது வசனத்தில் அதை பார்க்கிறோம். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்போ இந்த நிருபம் எழுதப்படுவதற்கு முன்பதாகவே எபேசுவிலிருந்து சகோதரர்கள் சிலர் போய் யோவான் இடத்திற்கு காயுவை பத்தி, திமேத்ரியுவை பத்தி, தியோத்திரேப்புவை பத்தி, தேமேத்ரியுவை பத்தி, மட்டுமல்லாது நாம போன வாரத்துல பார்த்தது போல தவறான கள்ள போதகர்கள், தவறான ஆசிரியர்கள், தவறான ஊழியர்களை இவர்கள் தங்களுடைய வீடுகளிலே ஆதரிக்கிறதை குறித்தும் அவர்களுக்கு போய் சொல்லியிருக்க வேண்டும். அதைத்தான் அவர் எழுதுகிறதை நாம் இங்க பார்க்கிறோம். ரோமானிய இந்த ராஜ்யத்திலே காயு என்கிற பெயர் பிரபலியமான ஒரு பெயராக இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குமார் அப்படின்னா நிறைய பேர் குமார் இருப்பாங்க, ராஜன் அப்படின்னா நிறைய ராஜன் இருப்பான். அப்படி பொதுவான பெயர்கள் நிறைய இருக்கும். அது போல ரோமாவிலே, ரோமர்புரியிலே காயு என்பது வழக்கமான ஒரு பெயர். நாம பார்க்கிற இந்த காயுவை புதிய ஏற்பாட்டில் வேறு எங்கேயுமே நாம பார்க்க முடியாது. இந்த காயு தனித்துவமானவர். வேதாமத்திலே மொத்தம் புதிய ஏற்பாட்டில் மொத்தம் நான்கு காயுக்களை நாம பார்க்க முடியும். முதலாவது காயு அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 29 வசனத்திலே பார்க்கிற இந்த காயுவானவர், இவர் மக்கதோனியா வில இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பவுலோடு பயணத்திலே இருந்ததான அந்த தோழர்களில் ஒருவராக நாம் பார்க்க முடியும். 1921-29 பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்கையும் பார்க்கிறோம் இல்லையா. இந்த காயு வேற ஒருவர். இந்த காயு மூன்று யோவானில் இருக்கிற காயு கிடையாது. இன்னொரு காயுவை அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 4 வசனத்திலே பார்க்கலாம். இந்த காயு தெர்பையிலே இருக்கக்கூடிய ஒரு காயு. 20 அதிகாரம் 4 வசனம் பாருங்க. பெரேயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயர் அரிஸ்தர்க்கும் செங்குந்தும் தெர்பையானாகிய காயுவும். இப்போ இந்த அந்த காயு மக்கதோனியாவில் இருக்கிறவர், இவர் தெர்பையில் இருக்கிற காயு. மூன்றாவது காயு நாம பார்க்கும் பொழுது கொருந்து விலை இருக்கிற ஒரு காயுவை நம்ம பார்க்கிறோம். அவரை நாம் ரோமர் புஸ்தகம் ரோமர் நிருபம் 16:23 வசனத்திலே நாம் பார்க்க முடியும். ரோமர் 16:23 என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். இது கொருந்து விலை இருக்கக்கூடிய ஒரு காயுவாக நாம் இங்கு பார்க்கிறோம். இதே காயுவை நாம் 1 Cor 14:14 வசனத்திலே கூட அவர் குறிப்பிடுகிறார். என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேனே அன்றி ஒருவனும் சொல்லாதபடிக்கு 15 வசனம், நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேற ஒருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். அப்போ இந்த மூன்று காயுக்களும் வேறுபட்டவர்கள். மூன்று யோவான் நிருபம் எழுதப்பட்ட காயு, எபேசியில் இருக்கிற காயு, அவர் தனி நபராய் இருக்கிறார். அவர் இந்த ஆசியாவிலே வாழ்ந்ததான ஒரு நபராக இந்த காயுவை நாம் பார்க்க முடிகிறது. மூன்று நிருபத்தில் இருக்கிற, மூன்று யோவான் நிருபத்தில் இருக்கிற காயு நான்காவது காயுவாக நாம் பார்க்கிறோம். இவர் இதற்கு முன்பதாக வேதாமத்தில் எங்கும் சொல்லப்படாதவர். அதனால அங்கு உள்ள காயுவை கொண்டு வந்து இங்க நம்ம லிங்க் பண்ணி பார்த்து விட வேண்டாம். சரி, வசனம் 9 தியோத்திரேப்பு நிராகரித்த கடிதத்தை குறித்து குறிப்பிடுகிற ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். 9 வசனம் பாருங்க. நான், அதாவது யோவான், சபைக்கு எழுதினேன் என்று ஒரு குறிப்பை கொடுக்கிறார். ஆனாலும் அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ he has written a letter, அவர் ஒரு கடிதத்தை எழுதி இருக்கிறார். அந்த கடிதம் ஒருவேளை இந்த ஒன்று யோவானோ அல்லது இரண்டு யோவானாக இருந்திருக்கலாம், அல்லது தியோத்திரேப்புவால் தொலைந்த அல்லது ஒருவேளை அழிக்கப்பட்ட கடிதமாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு கடிதத்திலே இந்த தியோத்திரேப்புக்கு எதிரான ஒரு கோட்பாடு இருந்ததை அவர் மறைத்திருக்கிறார் என்பது 9 வசனத்திலிருந்து நாம் அறிகிறோம். 1 மற்றும் 2 யோவான் போல் அல்லாதபடிக்கு 3 யோவானிலே இயேசு கிறிஸ்துவின் பெயரை எங்கும் குறிப்பிட்டிருக்கிறதை காண முடியாது. 1 யோவானிலேயும் 2 யோவானிலேயும் இயேசு கிறிஸ்துவை வலியுறுத்தி சொன்ன அதிகமான வார்த்தைகள் உண்டு. ஆனால் 3 யோவானிலே இயேசு கிறிஸ்து என்று 2 வார்த்தைகளுமே இடம் பெறவில்லை.
ஆனால் மறைமுகமாக, அதாவது இன்டைரக்ட்லி தெர் இஸ் எ ரெஃபரன்ஸ். எப்படி என்று சொன்னால், ஏழாம் வசனத்தில், ஏனெனில் அவர்கள் புறஜாதியரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அப்படின்னு சொல்லி வருகிறது. அவருடைய நாமம் என்பது இங்கு இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. அப்போ ஒரு தேர்ட் பார்ட்டியை போல ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, நேரடியான ரெஃபரன்ஸ் இல்லாமல் மறைமுகமான ஒரு ரெஃபரன்ஸை தான் இந்த இடத்துல நாம் பார்க்க முடியுமே ஒழிய, இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாமல் இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். சகோதரர்களுடனான சகவாசத்தை அனுபவித்து மகிழ வேண்டும் என்று சொல்கிறார். அதை நாம் ருசித்து அந்த ஐக்கியத்தை கொள்ள வேண்டும். நம்முடைய சகோதரத்துவம் ஐக்கியம் என்பது நன்மைக்கு உரியதாக, சந்தோஷத்திற்கு உரியதாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுக்க வேண்டும். நம்ம வந்து வீட்டுக்கு போறோம், நம்ம மனைவியை பார்க்கிறோம், கணவனை பார்க்கிறோம், பிள்ளைகளை பார்க்கிறோம், நம்மளோடு உறவாடுகிற நம்முடைய உறவினர்களை பார்க்கும் பொழுது என்ன சந்தோஷம் வருகிறதோ அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் சபையார் மத்தியிலேயும் ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்கு உள்ளே ஒரு சரீரத்திலே ஒருவரை ஒருவர் நாம் இருக்கிறோம் என்றால், எல்லாரும் ஒரே தலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சரீரம், ஒரே ஐக்கியமா இருக்கிறவர்கள். அப்போ சபையாராக இருக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவனை ஒரு சகோதரனை ஒரு சகோதரியை பார்க்கும் பொழுது அந்த ஒரு சிநேகம், அந்த ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம், ஒரு பிடித்தல் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த கடிதத்தின் அடிப்படை கருப்பொருள், சக கிறிஸ்தவர்களுடன், குறிப்பாக முழு நேர கிறிஸ்தவ ஊழியர்களுடன் கூட்டுறவு அல்லது விருந்தோம்பல் அனுபவிப்பது தொடர வேண்டும் என்பது அவசியமா இருக்கிறது. என்னென்று சொன்னால், சேர்க்கை ஒழுங்காக இருந்தால் வாழ்க்கை ஒழுங்காயிருக்கும், சேர்க்கை ஒழுங்காயிருந்தால் வாழ்க்கை ஒழுங்காயிருக்கும். அதை தான் போன நிருபத்துல சொன்னாரு, சத்தியத்தை சொல்லாதவனை வீட்டுக்குள்ளே சேர்க்காது, சத்தியத்தை ஏற்காதவனை நீ ஆதரிக்காது, அவனுக்கு நீ காணிக்கையை கொடுக்காத, அவன் தவறாய் பேசுகிறவன், தவறாய் வந்து உபதேசிக்கிறவன், தவறான கோட்பாடுகளை உடையவன், ஆகவே அவனை நீ சேர்த்து கொள்ளாதே என்று சொன்ன அந்த ரெண்டு யோவான்லே இங்கே என்ன சொல்கிறார், உண்மையான ஊழியக்காரர்களை, உண்மையான போதகர்களை, உண்மையான ஆசிரியர்களை நீ அதிகமாய் கனம் பண்ணி அவர்களை நீ சேர்த்து கொண்டு அவர்களை சார்ந்திரு, அவர்களுக்கு தொடர்ந்து உபதேசம், அவர்களோடு விருந்தோம்பலை அதிகமாய் நீ வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறதை இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். இது காய்வனுடைய சத்திய வாழ்வு மற்றும் விருந்தோம்பலுக்கும், தியோத்திரேப்புவின் பிழை மற்றும் சுயநல வாழ்விற்கு இடையே இரண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அது வேறுபடுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு தியோத்திரேப்பு சபைக்கு உள்ளேயே இருந்து கொண்டு சபையாருக்கு விரோதமாய், சத்தியத்துக்கு விரோதமாய் இருக்கிறான். மறுபக்கத்திலே தேமேத்திரியு அவ்வளவு சத்தியத்திலே நிலைநாட்டப்பட்டவராய், அவர் எல்லாராலும் சாட்சி பெற்றவராய் இருக்கிறார். அப்ப காயுவிற்கு யோவான் என்ன எழுதுகிறார், நீ தேமேத்திரியுவை போல நீ பற்றி கொண்டு நிறு, உன்னுடைய நன்மையை நீ தொடர்ந்து செய், உன்னிடத்திலே வந்ததான பயண ஆசிரியர்கள் மிஷினரிகளை நீ அவர்களுக்கு பாத்திரமானபடி தேவைகளை நீ சந்தித்து நீ அவர்களை வழிவிட்டு அனுப்பு என்று சொல்லி ஊக்கப்படுத்துகிறது நாம் பார்க்க முடியும். இந்த மூன்று யோவான் ஐந்து விதமான நோக்கங்களை உள்ளடக்கி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிய முடிகிறது. முதலாவது, முதல் ஆறு வசனங்களிலே ஒரு கோட்பாடை நாம் பார்க்க முடியும். எப்படி என்று சொன்னால், காயு சத்தியத்தை கடைபிடித்ததற்காகவும் யோவான் அனுப்பிய தூதர்களுக்குன்னா அம்பாசிடர்ஸ், அதாவது அவர் சார்பாக வந்த ஜனங்களுக்கு விருந்தோம்பல் செய்ததற்காகவும் காயுவை பாராட்டுகிற ஒரு பகுதியாக முதல் ஆறு வசனங்கள் வருகிறது. இரண்டாவதாக, சகோதரர்களுக்கான ஆதரவை தொடரும்படி காயுவை யோவான் அப்போஸ்தலன் ஊக்குவிக்கிறார். அதை 6, 7, 8 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, தியோத்திரேப்புவின் பெருமை மற்றும் தவறான நடத்தைக்காக அவரை கண்டிக்கிறார் என்று வசனம் 9, 10, 11 நாம் பார்க்கிறோம். நான்காவதாக, தேமேத்திரியுவை அவர் பரிந்துரை செய்கிறார், அவன் நல்லவன், நற்சாட்சி பெற்றவன், நாங்கள் அவனுக்கு சாட்சி, அவனை நீ வந்து முன்னுதாரணமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேமேத்திரியுவை குறித்து நற்சாட்சி பரிந்துரை அந்த இடத்துல நாம பார்க்கிறோம், அது 12 வசனத்திலே. அடுத்தபடியாக 5 பகுதியாக அல்லது 5 நோக்கமாக,
யோவானின் நோக்கத்தை காயுவிற்கு தெரிவித்து செல்ல வேண்டிய சிரமங்களை நேராக்கும்படியாக அவர் வலியுறுத்துகிறார். 10வது வசனத்தை நான் படிக்கிறேன். ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான் என்று சொல்கிறார். அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 13, 14 அவர் சொல்றார், நான் வருகிறேன், நிறைய நான் எழுதல, மையினாலும் இறங்கினாலும் நான் எழுதுவதற்கு பிரியமில்லை, நான் வந்து எல்லாவற்றையும் நான் கண்டு முகமுகமாய் இதை நான் செயல்படுத்த வேண்டும் என்பது அவர் அங்கு வலியுறுத்துகிறார். வேதாகமத்திலே மூன்று யோவான் மிக குறுகிய புத்தகம் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையிலே அது மிகவும் தனிப்பட்டதும் தெளிவுமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலராலே அனுப்பப்பட்ட இந்த பயண ஆசிரியர்களுக்கு நேர் மாறான வழியிலே பதிலளிக்கும் இரண்டு மனிதர்களுக்கு இடையேயான ஒரு முழுமையான வேறுபாட்டை இந்த மூன்றாம் நிருபம் குறிக்கிறது. அதாவது தேமேத்ரிவுக்கும் தியத்திரேப்புவுக்கும் இடையே இருக்கக்கூடிய எண்ணங்கள், தன்மைகள், ஆட்டிடியூட் ப்ராப்ளம்ஸ், அதை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த நிருபம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். உண்மையுள்ள காயு பெருந்தன்மையுடன் விருந்தோம்பலருடனும் பதிலளிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையற்ற தியோத்திரேப்பு ஆணவத்துடனும் எதிர்ப்புடனும் பதிலளிக்கிறார். காயு எப்படி பதிலளிக்கிறார் என்றால் விருந்தோம்பலோடும் பெருந்தன்மையோடும் பதிலை கொடுக்கிறார். ஆனால் தியோத்திரேப்பு அவர் நம்பிக்கையற்ற ஆணவத்தோடு எதிர்ப்போடு பதிலளிக்கிற இந்த இரண்டு எதிர்மறையான நபர்களை இங்கு நாம் சந்திக்கிறோம். இந்த புத்தகமானது, இந்த நிருபமானது இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கிறது. முதல் 8 வசனங்கள் காயுவை பாராட்டுவதாகவும் கடைசி 6 வசனங்கள் தியோத்திரேப்புக்கு கண்டனத்தை குறிப்பதாகவும் இந்த இரண்டு பகுதிகள் இதை முடிக்கிறது. நான் ஒவ்வொரு முறையும் இந்த புத்தகத்தை விளக்கும் பொழுதெல்லாம் அந்த பகுதிக்கு நான் விளக்கத்தை கொண்டு வருவேன். இப்பொழுது இந்த 14 வசனங்களில் ஏற்கனவே வசன வசனமாக நாம் பார்த்ததுனாலே இந்த முதல் பகுதியையும் இரண்டாவது பகுதியை மீண்டும் நான் விவரிக்கப் போவதல்ல, ஆனால் இரண்டு பகுதியை மாத்திரம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். காயுவின் பாராட்டு முதல் 8 வசனம், தியோத்திரேப்புவின் கண்டனம் 9-14 என்று இரண்டாவது பகுதியாக நாம் பார்க்க முடியும். யோவான் தனது இரண்டாவது நிருபத்திலே செய்வது போல இறுதி குறிப்புகளிலே, அதாவது 13-14 வசனங்களிலே தனிப்பட்ட வருகை நம்பிக்கையை வெளிப்படுத்தி இந்த கடிதமும் நிறைவு பெறுகிறதை நாம் பார்க்க முடியும். 2 யோவான்ல நம்ம பார்க்கலாம்னு சொல்றாரு, கை காகிதத்தினாலும் மையினாலும் நான் எழுத மாட்டேன், நான் நேரடியா வருகிறேன். திரும்ப 3வது நிருபத்திலையும் சொல்கிறார், காகிதத்தினாலும் மையினாலும் நான் எழுதல, நான் நேரடியாய் வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம பார்க்க முடியும். ஒரு சுவாரஸ்யமான இன்னொரு தகவலை நான் உங்களுக்கு இந்த புத்தகத்திலிருந்து சொல்கிறேன். ஏற்கனவே நாம பார்த்தோம், இரண்டு புத்தகங்களுக்கு ஆமேன் என்று சொல்லப்படவில்லை. மொத்தம் புதிய ஏற்பாட்டிலே 3 புத்தகங்களுக்கு ஆமேனை நாம பார்க்க முடியாது. 1வது புத்தகம் அப்போஸ்தல நடபடிகள், 2வது புத்தகம் யாக்கோபு, இந்த 3ம் யோவான் 3வது புத்தகமாக புதிய ஏற்பாட்டிலே 27 புத்தகங்களிலே ஆமேன் என்று முடியாத புத்தகமாக இந்த 3 யோவான் இருக்கிறது. அதுல வேறு ஒரு சுவாரஸ்யத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது ஏன் ஆமேன் முடியவில்லை என்றால், அப்போஸ்தல நடபடிகளிலே ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பகுதியாக அது அந்த அப்போஸ்தல புத்தகம் முடிகிறது. அப்ப நாமும் அந்த ஊழியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும், ஆமேன் அப்படின்னு முடிச்சுட்டு போறதல்ல. ஆகவே அந்த புத்தகத்துல ஆமேனை நாம் பார்க்க முடியாது. 2வது யாக்கோபு புத்தகத்திலே அன்பை குறித்து சொல்லி முடிகிறது. அந்த அன்பையும் நீங்களும் நானும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அதிலே ஆமேன் சொல்லி போடுவதற்கு வழி இல்லை. 3வது ஐக்கியத்தை தொடர வேண்டும், அதிலேயும் நாம் ஆமேனை பார்க்க முடியாது. நீங்க கேட்கலாம், அப்படின்னா ஆமேன் போட்டா முடிஞ்சிருமா அப்படின்னா, அந்த இடத்துல அதை தொடருவதற்கு வழி இல்லை, அதை நான் ஆமோதிக்கிறதற்கு நான் வழி இல்லை, அது ஆமேன் அப்படின்னு நான் சொல்வதற்கு இடம் இல்லாதபடிக்கு ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்களிலும் எந்த புத்தகத்திலையும் ஆமேன் அப்படின்னு போட்டிருக்காது. எந்த புத்தகத்திலையுமே முடிவிலே ஆமேன் பார்க்க முடியாது. எல்லா புத்தகத்திலையும் நல்லா கவனிச்சு பாருங்க, சங்கீத புத்தகத்துல மாத்திரம் தேவனுக்கு
கடைசியா அல்லேலூயா என்று முடிந்திருக்குமே ஒழிய வேற எந்த புத்தகத்திலையும் ஆமேன் என்று சொல்லி முடியாது. அதான் ஒரு இப்போ எவ்வளவு நேர்த்தியான ஒரு புத்தகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம வந்து தேவனுடைய திட்டம், தேவனுடைய பைபிள், தேவனுடைய வார்த்தை நேர்த்தியானது அப்படின்னு சொல்லுவதற்கு இந்த தகவல்களை நாம எவ்வளவு ஆழமாய் ஒரு ஒரு கடவுள் இதை கொடுத்திருக்கிறார்னா, எந்த வகையிலும் நெளிவு சுழிவு இல்லாமல் கொடுத்திருக்கிறார்னா, எவ்வளவு ஒரு மகத்துவமான தகவல்களை கவனமாய் இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்திலே, அடுத்த வாரத்திலே யூதா புத்தகத்தோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். யாருமாய் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபித்து இந்த வேத வகுப்பை நாம் முடிவுக்கு கொண்டு வருவோம்.